சீக்கிரமா மேட்ச் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சா? வந்துகிட்டு தான் இருக்கல்ல. அட பறக்க விடு. ஓ தோத்துருச்சு. ஸ்டேடியம் விட்டு வெளியே போயிடுச்சு. நம்ம வின்னரை உற்சாகப்படுத்துங்க. கேண்டா யூமியா. இப்ப இவர் மூணாவது ரவுண்டுக்கு முன்னேறாரு. ஆல்ரைட். கம் ஆன் கோ. ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டேன் எப்படி இந்த பேப்ளேட் ரசிகர்களே இப்ப நடக்க போறது குவார்ட்டர் ஃபைனல். இதுல மோத போறது கோஜி யமடா வெர்சஸ் கென்டா யூமியா. ரெடி செட் 3 2 1 ஆரம்பிக்கலாம். நெத்தி அடி சொல்லி அடி யா. அவ்வளவு கஷ்டப்பட்டு என்னால டாப் 8க்கு தான் வர முடிஞ்சது. ஆனா போன தடவை நீ கலந்துகிட்டப்ப நீ மூணாவது ரவுண்ட கூட தாண்டல தெரியும்ல. இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கியே அத நினைச்சு சந்தோஷப்படு. சரியா? ஆனா நீ முதல் ரவுண்ட்லயே ரொம்ப மோசமா தோத்து போனியே. லேசா கோல்டா அதனால தான். அடுத்த தடவை நீ என்னோட பேப்ளேட வேணா யூஸ் பண்றியா? ஏன் சொல்றேனா அட்டாக் டைப்ப யூஸ் பண்றது உனக்கு தான் சாதகமா இருக்கும். என்ன சொல்ற? ஹே தேங்க்ஸ். அனன்னா சஜிட்டோரியோவை வச்சு தான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு நல்ல டீமா இருப்போம். கண்டிப்பா எங்களால ஒரு நாள் ஜெயிக்க முடியும். சஜிட்டோரியோ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி சரி ஓகே புரியுது. உன்னோட பேப்ளேட வச்சு போட்டி போட்டு ஜெயிச்சாதான் உனக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லாத்தையும் விட ஜெயிக்கிறதுக்கு முக்கியமா தேவையே பயிற்சி மட்டும்தான். அதனால நம்ம எப்பவும் போல பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு போய் பயிற்சி ஆரம்பிக்கலாமா? கோ கோ. திரும்பவும் ஒரு முறை போட்டி போட்டு பாப்போம். ஏய் காய்ஸ் அங்க பாருங்க. என்ன இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு? நான் உடனே வீட்டுக்கு போகணும். நம்ம போட்டி அப்புறம் வச்சுக்கலாம் கேட்டா. நான் காத்துக்கிட்டு இருப்பேன் காய்ஸ். Ah
ஸ்டாங்கா தானே ஆகணும். நான் தொடர்ந்து பயிற்சி எடுத்தனா கண்டிப்பா அப்படி ஆயிடுவேன். நன்றி. எங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புறேன். வலிக்குதே. என்ன பிரச்சனை? குறுக்க வந்துட்டு கேள்வி வேற கேக்குற. என்ன உனக்கு இதெல்லாம் வேடிக்கையா தெரியுதா? நாங்க உன்னோட வழியில குறுக்க வந்தோமா? நீ தான் கண்ணை முடிக்கிட்டு கனவு கண்டுகிட்டே மிஸ்டர் பென்கே மேல வந்து மோதி இருக்க. நீ ஜெயிச்சு நல்லா தெரியும். முடியவே முடியாது. என்ன பண்ணாலும் ஏன் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஜெயிக்கணும்னா நேருக்கு நேர் நின்னு மோதி பாருங்க, அதுதான் நல்லது. சாதாரண ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு நாங்க போட்டி போட்டு ஜெயிச்சு 10 இல்ல 20 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு போவோம்னு நினைச்சியா? உன்னோட பாயிண்ட்ஸ் நீ இழக்க கூடாதுன்னா உனக்கு வேற வாய்ப்பே இல்ல. பென்கேவை தோக்கடிச்சாகணும். ஆமா தம்பி, டாப் 8க்கு வரதுக்காக நீ எந்த அளவுக்கு திறமையா போட்டி போட்டேங்கறத நாங்களும் பார்த்தோம். சரியா? யாராவது என்ன காப்பாத்துங்க. எவ்வளவு வேணாலும் கத்து, ஆனா உனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. அதனால மறுபடியும் கூட போட்டி போடு. போட்டி ஆரம்பிக்கலாமா? 3 சொன்னா கேளுங்க. வேண்டாம், இந்த மாதிரி போட்டி போடுறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. 2 நத்தியடி சொல்லியடி. பாட்டியோட பிளேடு கூட இதை விட வேகமா சுத்தம். குழந்தை பையன், நீ எப்படி டாப் 8 வந்து எனக்கு தெரியலையே. அவ்வளவுதான் வேகமா? சஜிடேரியோ. நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஒழுங்கா போட்டி போடுறதா நிறுத்த. நிறுத்த மாட்டேன், ஆனா இத முடிச்சிடுற. நல்ல கவனமா பாரு, இதெல்லாம் நாளைக்கு போட்டி போட உனக்கு உதவியா இருக்கும். அட்டாக் இப்படிதான் இருக்கணும். ஜாக்கிரதை சாத்திட்டாரியோ. என்ன ஏன் இப்படி? சுவாரஸ்யமான விளையாட்டு, இப்படி மிரட்டி விளையாடக்கூடாது. நீங்க உண்மையான பிளேடர்ஸே கிடையாது. என்ன சொன்ன? யாரு நீ புதுசா இருக்க? என் பேரு ஜிங்கா. ஜிங்கா அகானே. மனசுல பெரிய பலசாலி நினைப்போ. என்ன பத்தி தெரியாம நான் போட்டி போட போது நீ குறுக்க வந்துட்டா? பாடத்தை கத்து தரலாமா? இவனுக்கு நீ உதவி செய்ய வந்திருக்கா? எங்க கூட நீ போட்டி போடணும். போட்டி போடுறதுல பிரச்சனையே இல்ல. ஆனா இப்ப இங்க நடக்க போறது ஒரு ஹேண்டிகேப் மேட்ச், 1-5. என்ன இதெல்லாம் நியாயமே இல்ல. வாய மூடுறியா? நாங்க எப்பவும் நியாயம் இல்லாம தான் நடந்துப்போம். எங்க கூட போட்டி போடுறியா இல்ல உன் மொத்த பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டு ஓடுறியா? வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணாத. இது என்னோட பேட்டில், உனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீ எதுக்காக இப்ப பதற? இவனுங்களால தோக்கடிக்க முடியாது. ஓகே,
போட்டி சூப்பரா இருந்தது. அட்டகாசமா இருந்தது ஜிங்கா. நான் உன்னை ஜிங்கான் கூப்பிட்டுமா இல்ல ஹஹானின்னு கூப்பிட்டுமா? நான் உன்னை ஜிங்கானே கூப்பிடுறேன். நீ அசத்திட்ட ஜிங்கா. உதவி பண்ணதுக்கு தேங்க்ஸ். இதுக்கு நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல. இரு, என்கிட்ட என்ன இருக்குன்னு பாக்குறேன். பாதி டோனட் இருக்கு, தவள பொம்மை. இது என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அங்க வந்தாங்கல்ல, அவங்க யாருன்னு மட்டும் சொல்லு. அவங்கலாம் அவங்கதான் ஃபேஸ் ஹண்டர்ஸ். என்ன ஃபேஸ் ஹண்டர்ஸா? ஆமா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சின்ன பசங்க கூட விளையாடி அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் அபகரிச்சிருவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அவங்க இப்படிதான் பண்ணாங்க. அவங்க ரொம்ப கெட்ட பசங்க. அவனுங்களை மாதிரி கெட்ட பசங்க எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யறானு. அப்படியா? அப்ப நீ இந்த ஊர் சேர்ந்தவ இல்லையா? சரி, நீ எங்க இருந்து வந்திருக்க ஜிங்கா சொல்லு. எங்க இருந்தா? என்னுடைய வீடு இதுதான். நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். நான் இந்த நாடு முழுக்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேடர் ஆகணுங்கிறதுக்காக ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ஸ் தேடி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். நாடு முழுக்க தேடுறியா? அதுவும் தனியாவா? ஆமா. இது ரொம்ப நல்ல விஷயம்பா. அப்படின்னா நிறைய டஃபான பேட்டில கலந்துகிட்டு இருப்ப, அதனாலதான் நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க. நான் இதுக்கு மேல உன்னை தொலை பண்ண விரும்பல. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, அதனால ரெஸ்ட் எடு. அது சரி, நான் எப்படி உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கான பிளேடர் ஆகுறது? ஸ்ட்ராங்காவா? ஆமா, ஸ்ட்ராங்கானவன் ஆகணும்னு ஒரு பிளேடு நினைக்கிறது சகஜம் தானே? என் அட்டாக் பவருக்கும் ஸ்டாமினாக்கும் இன்னும் நிறைய பவர் வேணும்னு எனக்கு தெரியும். ஹே ஜுங்கா, நான் மட்டும் உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கானவன் ஆயிட்டேனா, அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் அண்ட் சால எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். என்ன, அப்படியா? ஆமா, உண்மைதான். ஏனா ஒரு பேப்ளேட் உன்ன இந்த இடத்துல அட்டாக் பண்ணோம். நீ சொல்றது எனக்கு புரியலையே. அத பத்தியெல்லாம் யோசிக்காத, இப்ப நல்லா ரெஸ்ட் எடு. எப்படி இப்படியா? ஓகே. அட்டாக் பவருக்கும் ஸ்டாமினா பவருக்கும் பேப்ளேடோட உண்மையான சக்தி எந்த விதத்திலையும் உதவி செய்யாது. பேப்ளேடோட கனெக்ட் ஆயிருக்கிற பிளேடரோட உண்மையான எண்ணங்களை அது பாதிக்கும். அதனால வெறும் பயிற்சியால மட்டும் நம்மளால எல்லா போட்டியிலையும் ஜெயிக்க முடியாது. இந்த ஆகாயம் எந்த அளவுக்கு பெருசோ, நீ அது மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சாகணும். எவ்வளவு பெருசா இருக்கு, நம்பிக்கை வச்சுட்டா போச்சு. நீ சீக்கிரமா இந்த ஊரை விட்டு போயிடுவியா? நான் எதுக்காக கேக்குறேன்னா, நீ கொஞ்ச நாள் இந்த டவுன்ல தங்கினா நல்லா இருக்கும். அரேடி, நெத்தியடி, சொல்லியடி. தூக்கத்திலையுமா? அப்போ யாரோ ஒருத்த உங்க எல்லாரையும் விரட்டி அடிச்சிருக்கான், அதனால நீங்க இப்போ என்கிட்ட வந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? எங்களை மன்னிச்சரி, அந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா அதான் உன்னாலதான் அவனை எதிர்க்க முடியும். கேவையா? ஆமா, உன்னோட லியோல வச்சு நீ அவனை பொடி பொடி ஆக்கிடலாம். என்ன என்ன சொன்ன? என்னோட அனுமதி இல்லாம லியோனோட பேரை நீ எப்படி சொல்லலாம்? என்ன செய்யணுமோ இப்பவே செய்ய ஆரம்பிங்க. Oh, my God.
என்ன நல்ல தூக்கம் போல இருக்கு. நாங்க ஒரு பார்ட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம், நீயும் சேர்ந்துக்கிறியா? ஜுங்கா அங்கேயே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் அவன் கிட்ட நிறைய பேப்ளைட் டிப்ஸ கத்துக்க போறேன். ஒருவேளை அவ வேற ஏதாவது புது ஊருக்கு கிளம்பியிருப்பானோ, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான். இல்ல, கண்டிப்பா அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். அவ இந்த டவுன்ல தான் எங்கயா இருக்கணும். எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும். ஜிங்கா, நீ எங்க இருக்க? ஏன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம கிளம்பிட்ட? ஜிங்கா, ஜிங்கா, இந்த ஃபேஸ் ஹண்டர்ஸ் திரும்பவும் வந்துட்டாங்களா? இவனுங்க கிட்ட சிக்கியிருப்பானோ? என்னன்றதை நாங்க காட்ட போறோம். உன்னுடைய பாயிண்ட்ஸ் நீ நிரந்தரமா இழக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு பேசினது போதும். நம்ம பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1. எத்தியடி சொல்லி அடி. நல்லா மாட்டிதா போல இருக்கே. என்ன வந்துகிட்டே இருக்கு? இங்க எக்கச்சக்கமான பேப்ளைட்ஸ் இருக்கு. இதுல எந்த வழியா வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. 100 பேப்ளைட்ஸ் நானே அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுறேன். பேஸ் பொண்ணோட ஒன்று மோதிக்கிறதுனால அதனுடைய சக்தி அதிகரிச்சு போக வேண்டிய தசையும் மாறுது. அதனால எல்லா திசைகள்ல இருந்து அட்டாக் பண்ண முடியும். இது விட என்ன வேணும்? அவன் தொடஞ்சோம். 100 பே அட்டாக்கை யாருமே தாக்கு பிடிச்சது கிடையாது. பாரு, நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஞாபகம் இருக்க கேண்டா, அட்டாக் பவராலயோ ஸ்டாமினா பவராலயோ பேக்கு சக்தி கிடைச்சிடாத. என்ன, எத்தனை பிளேட எதிர்க்கிறோன்றது முக்கியம் கிடையாது. இனி பாருங்க ஆட்டத்தை. கண்ணத்துல இறங்க நேரம் வந்தாச்சு. ஸ்டாம் பெகசஸ், நெத்தி அடி சொல்லி அடி. பையன் அஸ்தத்திரானே. அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னு இப்ப எனக்கு புரியுது. toonworldtamil.blogspot.com இப்படிதான் இருக்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்கு? யாரும் போராடி
நான் உன்கிட்ட சொன்னல்ல. நாம ஜெயிக்கிறதும் தோக்குறதும் ஒரே விஷயத்துல தான் இருக்கு. அதுதான் பிளேடரோட நம்பிக்கை. ஆமால இப்ப புரிஞ்சிருச்சு. என்னமா போட்டி போடுற ஜிங்கா? ஜிங்கா ஹகானே. ஸ்டார்ம் பெகசஸா? நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஒரு வழியா என்னையும் ராக்லியோனையும் எதிர்க்க ஒரு தகுதியான ஆப்போனன்ட் எனக்கு கிடைச்சிட்டான். நீ யாருன்னு சொல்லு. நான் தான் கியோயா டடகாமே. இது சுவாரஸ்யமா இருக்கும். உதவியாக்கூட்டத்தை உண்மையான நம்பிக்கை எதிர்க்க போகுது. ஜிங்கா வெற்றியையும் விட்டுக் கொடுக்க மாட்டான், அவனுடைய நண்பர்களையும் விட்டுக் கொடுக்க மாட்டான். அதனால ஒரு விறுவிறுப்பான பேப்ளேட் போட்டியை பார்க்க தயாரா இருக்க. கெட்ட சக்தி என்னைக்கு ஜெயிக்க கூடாது. நெத்தியடி சொல்லியடி.